ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, மோஷன் சென்சாரை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ மோஷன் சென்சாரும் அர்டினோவும் எப்படி கனெக்ட் பண்ணுறது, அதுலேருந்து எப்படி பசர் வந்து ஆன் பண்ண வைக்கிறது அப்படின்னு பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா அதுக்கான கனெக்ஷன் டயக்ராம். நம்ம ஏதாவது டிடெக்ட் ஆச்சுன்னா பசர் ஆன ஆகிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்கேன். ஸோ 11 பார்த்தீங்கன்னா பசரும், 8 பார்த்தீங்கன்னா மோஷன் சென்சாரான டேட்டாவும் கொடுத்துருக்கோம். ஸோ 8 வந்து மோஷன் சென்சாரோட டேட்டா, 11 வந்து பசர். இங்கே மோஷன் சென்சாருக்கான ப்ளஸ் மைனஸ், இங்கே பசருக்கான கிரவுண்டு. ஸோ அவ்வளோதான் இந்த இமேஜில் இருக்குது. கனெக்ஷன் சிம்பிள் தான். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மோஷன் சென்சாரில் ப்ளஸ் மைனஸ் டேட்டா, அது வந்து உங்களுக்கு கொஞ்சம் குழப்பம். எங்கே ப்ளஸ் கொடுக்கணும், எங்கே மைனஸ் கொடுக்கணும், எங்கே டேட்டா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ப்ளஸ் மைனஸ் டேட்டா வந்து நான் உங்களுக்கு பின்னாடி காமிக்கிறேன், ஒன்று சொல்லுங்கள். ஸோ இப்போ தான் இந்த மாதிரி தான் இருக்கும் மோஷன் சென்சாரோட பேக்ரவுண்ட் பேக் இமேஜ். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா கிரவுண்டு பார்த்திங்கன்னா இந்த ஐசிக்கு கிட்ட இருக்கிறது தான் கிரவுண்டு. ஸோ இந்த ஐசி கிட்ட இருக்கிற கிரவுண்டு, நடுவில் டேட்டா, நடுவில் டேட்டா, டேட்டா வந்து ஹையில் வரும். சைடில் பார்த்தீங்கன்னா பவர் பட்டன். ஸோ அந்த சைடில் இருக்குது பவர் பட்டன், கீழே அப்படியே வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். கீழே இருக்குது பார்த்தீங்கன்னா ரெண்டு அசஸ்மெண்ட்டு பொட்டன்ஷியமீட்டர் இருக்கும். ஒன்று பார்த்தீங்கன்னா டைம் டிலே அசஸ்மெண்ட், ஒன்று பார்த்தீங்கன்னா சென்சிட்டிவிட்டி அசஸ்மெண்ட். ஸோ அந்த டைம் டிலே பார்த்தீங்கன்னா இங்கிட்ட இருக்கணும், சென்சிட்டிவிட்டி பார்த்தீங்கன்னா சென்டராக இருக்க மாதிரியும் இருக்கணும். உங்களுக்கு நான் வச்சிருக்க செட்டிங்ஸும் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இதை எப்படி வந்து செட் பண்ணணும் கரெக்டாக அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டைம் டிலேயும் இந்த சென்சிட்டிவிட்டியும் பார்த்தீங்கன்னா டைம் எவ்வளோ நேரம் வந்து நம்ம நுப்பாட்டுறோம் அப்படின்ற மாதிரியும், சென்சிட்டிவிட்டி எவ்வளோ லாங்குன்ற மாதிரியும் இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், உங்களுக்கு நான் அந்த கனெக்ஷன் காமிச்சிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து சால்டிங் பண்ணிட்டேன். பசர் பார்த்தீங்கன்னா அந்த லெவல்த்து பின்லேயே வச்சாச்சு. ஸோ நம்ம அப்படியே டேரெக்டாக சொருகணும் அப்படின்னா கிரவுண்டும் லெவல்த்து பின்னும் டேரெக்டாக அந்த இடத்துல ஜாயின் ஆகிக்கும். ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பசரும் சேர்த்து வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா க்ரீன் பார்த்தீங்கன்னா கிரவுண்டு, ஆரஞ்சு பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ஸு, மஞ்சள் பார்த்தீங்கன்னா டேட்டா. ஸோ அந்த எல்லோ பார்த்தீங்கன்னா டேட்டா பார்த்திங்கன்னா 8 பின்ல கொடுத்தாச்சு, கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாமே கரெக்டாக கொடுத்துட்டேன் நான். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள், மோஷன் சென்சாரில் இருக்க செட்டிங்ஸை வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த இருக்க மோஷன் சென்சார். ஸோ மோஷன் சென்சார்லேயும் பார்த்தீங்கன்னா நம்ம க்ரீன் வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்டு, எல்லோ டேட்டா, ஆரஞ்சு ப்ளஸ்ஸு கொடுத்தாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டண்ட்டான செட்டிங்ஸு தான். ஸோ ஃபஸ்ட்டு இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த, இப்போ நான் கை வச்சிருக்குது பார்த்தீங்கன்னா சென்சிட்டிவிட்டி. இந்த சென்சிட்டிவிட்டி பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் இவ்வளோ தூரம் இருக்க மாதிரியும், டைம் பார்த்தீங்கன்னா இந்த சைடு ஃபுல்லாக இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ அப்போனா தான் பார்த்தீங்கன்னா டிடெக்ட் ஆனால் கொஞ்சம் நேரத்துலேயே அடுத்த டிடெக்ஷன் போயிடும், இல்லாட்டி போகாத டைம். சென்சிட்டிவிட்டி நீங்கள் கூட வச்சுருந்தீங்கன்னா ரொம்ப லாங்கில் இருந்தாலும் டிடெக்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கோடிங்க்கு எக்ஸ்பிளைன் போகிறோம். ஸோ கோடிங் பார்த்தீங்கன்னா பிஏஆர் பார்த்தீங்கன்னா 8 பின்லேயும், பசர் பார்த்தீங்கன்னா 11th பின்லேயும் நான் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ பிஏஆர் பாருங்கள் 8th பின்லேயும், பசர் பார்த்தீங்கன்னா 11th பின்லேயும் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா வயர் செட்டப்பில் பார்த்தீங்கன்னா சீரியல் பிகின், நம்ம வந்து வேல்யூ ப்ரிண்ட் பண்ணி பார்க்குறதுக்காக சீரியல் பிகின் யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா பின் மோட். ஸோ பின் மோட் பார்த்தீங்கன்னா பிஏஆர் சென்சார் வந்து இன்புட் ஆகும், பசர் பார்த்தீங்கன்னா அவுட்புட்டாகவும் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு பாருங்கள் வயர்டு லூப். ஸோ இந்த வயர் லூப்புக்குள்ளே இருக்க தான் பார்த்தீங்கன்னா மெயின், இந்த லூப்பிங் கண்டிஷன் சுற்றிக்கிட்டே இருக்கும். பிஏஆரோட சென்சார்லேருந்து வேல்யூவோ வாங்கிக்கிட்டே இருக்கும். எப்போ வந்து வேல்யூ ஹை வருதோ அப்போ வந்து பசர் அடிக்கிற மாதிரி நம்ம செட் பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா பிஏஆர் சென்சார்லேருந்து வேல்யூ வாங்குறதுக்கு நம்ம இன்ட்டு வேல்யூ அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். நேருங்க ஒரு நிமிஷம் இருக்கு, இந்த போட்டுக்கும் பார்த்தீங்கன்னா. ஸோ இன்ட்டு விஏஎல் வேல் அப்படின்னு மட்டும் போட்டு டிஜிட்டல் ரீட் போட்டிருப்போம். ஸோ இது ஃபுல்லாக தான், அதில் முதல் இருக்குது ரீட் டிஜிட்டல் பிஏஆர். ஸோ அதான் வேல்யூவில் ரீட் பண்ணிட்டோம். அந்த வேல்யூவில் ரீட் பண்ணது பார்த்தீங்கன்னா இஃப் கண்டிஷனில் போடுறோம். ஸோ இந்த இஃப் கண்டிஷன் தான் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட். இந்த இஃப் கண்டிஷன் ஃபுல்லாக தான் பார்த்தீங்கன்னா மெயின் ஆக்டாக போகிறது. ஸோ இந்த இஃப் கண்டிஷனில் ஜீரோவுக்கு மேலே வந்துருந்துச்சு வேல்யூ அப்படின்னா டிஜிட்டல் ரைட்டில் பசர் வந்து ஹை அப்படின்றப்போ பசர் வந்து 1 செகண்டுக்கு பசர் அடிக்கும், ஆன்லேயே இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா அப்படி எதுவுமே இல்லைனா பசர் டிஃபால்ட்டாகவே லோவில் இருக்கும். ஸோ இவ்வளோ தான் வந்து லாஜிக். இது போனோட்டம் நம்ம கேஸ் சென்சாரில் பண்ண மாதிரியே தான் பண்ணியிருக்கோம். இதை பார்த்தீங்கன்னா அடுத்து அப்லோட் பண்ணி விட்டு வேண்டியது. ஸோ அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நீங்கள் டூலில் போய்ட்டு அர்டினோ செலக்ட் பண்ணிக்கிங்களா, அதுக்கான போர்டு செலக்ட் பண்ணிக்கிங்களா அப்படின்றத வந்து ஒரு வாட்டி வெரிஃபிகேஷன் பண்ணிக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது அப்லோட் ஆயாச்சு. நான் இதில் மெயினாக என்ன சொல்லுவேன்னா மோஷன் சென்சாரில் அந்த டைமும் சென்சிட்டிவிட்டியும் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறது எப்படின்னு கூட கரெக்டாக வச்சுக்கோங்க. மினிமம் டைம் வச்சுக்கோங்க, மேக்ஸிமம் சென்சிட்டிவிட்டி வச்சுக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். நான் வச்சுருந்த செட்டிங்ஸையே நீங்கள் கூட ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் கரெக்டாக இங்கே இருக்குது. நம்ம லைட்டை நான் வந்தாலே பார்த்தீங்கன்னா பஸ்ஸர் அடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ நம்மளோட டிரெக்ஷன் பார்த்தீங்கன்னா அது தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். இப்போ பாருங்கள் உங்களுக்கு நான் செக் பண்ணி காமிக்கிறேன், என் கையை வச்சு உங்களுக்கு செக் பண்ணி காமிக்கிறேன். ஸோ பஸ்ஸர் அடிச்சு, ஸோ நெக்ஸ்ட்டு ஸோ பஸ்ஸர் அடிச்சிச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக 1 டைம் வந்து நான் உங்களுக்கு செக் பண்ணி காமிக்கிறேன். ஸோ அடுத்த பஸ்ஸர் அடிச்சிச்சு. ஸோ அடுத்த இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வட்டமும் அது ரீட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும்.
ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக்கை போட்டுக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ.